மாணவ மாணவிகளுக்கு இந்த பிரதேசத்துக்கு வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நம்முடைய அரசாங்கம் வாரம் இரண்டு முறை இரண்டு நாட்களுக்கு முட்டை போடுகின்ற அந்த திட்டமானது நடைமுறையில் நம்முடைய கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இந்த புரோட்டீன் சத்தானது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக தேவைப்படும் என்கிற காரணத்தினால் இரண்டு நாளாக இருந்த அந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் போடப்பட்ட முட்டையானது வாரத்திற்கு மூன்று நாளாக உயர்த்தி இன்றைக்கு அனைத்து பள்ளிகளிலும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய இந்த சண்முகாபுரம் சேர்ந்த இதேமாதிரி ஏம்பலத்தில் கலசங்கள்லாம் மீண்டும் புதுப்பித்து அதன் மூலமாக அங்கே முட்டை அவிக்கப்பட்டு அது நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட இதற்காக இதை சரி செய்வதற்காக கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய் அளவுக்கு அரசாங்கம் செலவு செய்யப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 32,000 முட்டைகள் இங்கே நம்முடைய சண்முகாபுரத்தில் செல்லும், 23,000 முட்டைகள் நம்முடைய ஏம்பலத்தில் இருக்கின்ற அந்த கிட்டங்களும் இன்றைக்கு அவிக்கப்பட்டு நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு நாளைக்கு மட்டும் இது அது ஒரு வாரத்தில் மூணு நாளைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வித்துறையின் மூலமாக எந்தெந்த திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் காலத்தோடு இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சீருடை, புத்தகம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, இலவச சைக்கிள், அதே மாதிரி இந்த மதிய உணவு, இதெல்லாம் இது முட்டை, இதெல்லாமே வந்து மக்களுக்கு வந்து அந்த காலத்தோடு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி அவற்றை எல்லாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த புத்தகப்பையும் காலணியும் கொடுப்பதற்கான நடவடிக்கை டெண்டர் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு விரைவாக அதுவும் நம்முடைய மாணவ மாணவிக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. இப்படி எல்லா விதமான திட்டங்களும் இந்த மழையை அங்கே கொடுத்துருக்கின்றோம். இதெல்லாமே அந்த காலத்தோடு இன்றைக்கி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து இன்றைக்கு பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிரப்புவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக நம்முடைய ஆரம்ப கல்வி ஆசிரியர் பிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அவங்க கிட்டத்தட்ட 145 பேருக்கு மேலே இன்றைக்கு அவர்களுக்கு பணி ஆணை வழங்க இருக்கின்றோம். வெகு விரைவாக டிஜிடி என்று சொல்லக்கூடிய ட்ரெயின்டு கிரேட் டீச்சர் அவர்களுக்கு